வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பொரி உருண்டை பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டு வாங்கி தர நேரம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அது கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. நம்ம இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நான் வந்து பொரி எடுத்துக்கிறேன், ஒரு 4 கப்பு பொரி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து இது அதிகமாக தான் இருந்தது, உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணுனா கூட கொஞ்சம் வெல்லம் குறைச்சிக்கலாம். நாங்கள் இது வந்து 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு, 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடரும் எடுத்துக்கிறேன். ஒரு வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ரவுண்ட் தண்ணியை ஊற்றி பாவை மாதிரி காய்ச்சிக்கலாம். பாவை வந்து ரொம்ப முத்திலாம் போகணும், ரொம்ப முத்தி போகணும். அதாவது எப்படின்னா கையில் எடுத்தால் வந்து கட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து பாவை காய்ச்ச போகிறோம். இப்போ நான் வாங்கிக்கிட்டு வந்து ஆர்கானிக் வெல்லம், அதனால் வந்து எனக்கு மண்ணுலாம் இருக்காது, ரொம்ப சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே போடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வெல்லத்தை வாங்கி இந்த பாவு காய்ச்சி நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் மண் இருந்ததுன்னா. இப்போ என்னுடைய வெள்ளத்தில் மண் இல்லை, நான் அப்படியே போடுறேன். அதை செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து கரையுது பாருங்கள், எடுக்கவே வரலை. அப்போ இந்த பதம் வந்து கரெக்டான பதம் கிடையாது. கையில் வந்து எடுத்து உருண்டலாக உருட்டணும், அந்த மாதிரி பதம் வந்தால் தான் கரெக்டான பதம். திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு எடுக்க வந்துடுச்சு. அப்போ ஓகே, இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ இந்த பதம் கரெக்டான பதம். திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துறேன் பாருங்க, நல்ல உருண்டை உருட்ட வருது. அப்போ ஓகே. இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். ஒரு 5 டிராப்ஸ் தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றினா புளிக்கும். ஒரு 5-6 டிராப்ஸ் ஊற்றினா போதும், ஏன்னா வெள்ளம் வந்து கட்டியாகாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஆறுனா கூட கட்டியாகாமல் பொரி உருண்டை வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து வெள்ளம் ஊற்று லெமன் ஜூஸ் போடுறது. இப்போ வந்து சுக்கும் ஏலக்காய் பவுடரும் அதிலே போட்டாச்சு. போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை கொட்டி கிண்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது வந்து சூடாக இருக்க பற்றி நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிக்க வராது, அப்படியே உதிரி உதிரியாக நிற்கும், ஆறி போச்சுன்னா. சூடாக இருக்க பற்றி டக்கு டக்குன்னு பிடிச்சிடணும் நீங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், அது வந்து ஒட்டாமல் இருக்கும். லெமன் ஜூஸ் போட்டதுனால அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பாகு வந்து ஒன்று ஒட்டாது, அதனால தான் லெமன் ஜூஸ் போடுறது. கையில் வந்து ஒரு நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஏதாவது கையில் தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சூடாகுது கை, ஆனால் சூடாக இருக்கும்போதே பிடிச்சா தான் உருண்டை வரும். நீங்கள் கொஞ்சம் ஆறி போய் பிடிச்சிங்கன்னா உருண்டை கண்டிப்பாக பிடிக்க வராது, ஆனால் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடுங்க. நல்லா டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் வந்து உடையாது உருண்டை, நல்லாயிருக்கும். அப்போங்கிட்ட டைட்டாக இருக்கு பாருங்க. நம்ம போட்டால் கூட டங்கு சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி போடணும். கையில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் தடவி தடவி நீங்கள் உருட்டுனீங்கன்னா சீக்கிரம் ஊற்றிடலாம்.
இது நீங்கள் 1 வீக் வச்சுருந்து கூட சாப்பாடெலாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். இன்னும் நல்லா ஆறிச்சுன்னா அடுத்த நாள்லாம் சாப்பிட பார்த்து ரொம்ப ருசியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு புதிய வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.